வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அல்ட்ராசானிக் சென்சாரு. இந்த அல்ட்ராசானிக் சென்சாரில் ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டராக இருக்காகும், இன்னொன்று ரிசீவராக இருக்காகும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து என்ன பண்ணோன்னா வேவ்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும், அதாவது அலைகள் இது வழியாக வந்து பாஸ் ஆகும். மறுபடியும் என்ன ஆகும்னா, அந்த ரிசீவர் வந்து என்ன பண்ணோன்னா அந்த பாஸ் ஆகிற அலையை வந்து திரும்ப வந்து கேப்சர் பண்ணும், அதாவது கலெக்ட் பண்ணிக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் ரிஃப்ளெக்ஷன் அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, மேலே வந்து சுவர் இருக்குது, இல்லைன்னா மேலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் வைக்கிறேன், இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டில் பட்டு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துட்டுருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு தடுப்பான் நான் வச்சுருக்கேன், இந்த தடுப்பானில் மோதி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்குது. அந்த வேவ் வந்து என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு, எவ்வளோ நேரத்தில் போய் திரும்ப வருது அப்படிங்கிற அந்த நேரத்தை பொறுத்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்குது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு ரேஞ்சை நான் சொல்லியிருக்கேன். அதாவது 10 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்தால் எனக்கு வந்து ஒரு பீப் சவுண்டு வரணும், அலாரம் சவுண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். அந்த அலாரத்தை வந்து கொடுக்கறது இந்த பஸ்ஸர் அப்படிங்கிறது. அந்த நேரம் வந்து எனக்கு இந்த எல்இடியும் எரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 29 சென்டிமீட்டர் காமிக்குது, நான் வந்து உள்ளே கொண்டு வரேன். அதாவது 20 சென்டிமீட்டருக்கு உள்ளே வரும்போது அப்ஸ்டக்கல் டிடெக்ட் அந்த மாதிரி காமிக்குது. இதுவே 10க்கு உள்ளே போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், அதாவது 10 லிருந்து 20 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வாட்டர் லெவல் எப்படிங்கிறத, அதாவது எவ்வளோ லெவலில் இருக்குது டேங்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதே நம்ம வீட்டு முன்னாடி யார் வர்றாங்க, தீஃப் கூட வர்றாங்க அப்படிங்கிறது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வர்றாங்க அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணிடலாம், மெஷர் பண்ணிடலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்யூரிட்டியாக நம்ம பண்ணிக்கலாம், நம்மளுடைய வீட்டை வந்து செக்யூராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி.